சுற்றுலாவா? யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 36 வருட அனுபவம். வைகே ஸ்டார் பிலிம் தயாரிப்பில் எஸ் மதன் இயக்கத்தில் மனு யாஸ்மின் நதியா நடிப்பில் தனுஷ் வெற்றி நடை போடுகிறது மலேசியன் திரையரங்குகளில். 13 வயசு இருக்கும் அவரு, நம்ம சுபாஷ் சார் இருக்காருல, உள்ள போய் விழுந்துட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் நடமாட்டமும் இவ்வளவு இருக்காது. அப்ப என்ன தான் இவ்வளவு இருப்பேன் நானு? அலறி அடிச்சுட்டு வந்து சொல்றாங்க, எங்க மாமா எங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து அடிச்சுட்டாங்க, ஏன்னா நீங்களே போய் தள்ளிட்டு நீங்க வந்து ஏன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் கார் ஒருத்தர் விழுந்தா 3 நாள் போராடினாங்க எல்லாருமே. வனத்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப போராடினாங்க, எடுக்கவே முடியல. பாடி இன்னும் எடுக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே கட் பண்ணி உள்ளே ஊற்றிட்டு அப்படியே ஒரு சூடத்தை மட்டும் கொளுத்தி வச்சுட்டு அப்படி போயிடுவாங்க. அதாவது இப்பயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் எலும்புக்கூடுகள்லாம் எடுக்கும். தெரிஞ்சு 17 பேர் இறந்துருக்காங்க, தெரியாமல் எத்தனை பேருன்னு சொல்லி தெரியாது. அதுக்கு முதல் எத்தனை பேருன்னு சொல்லி தெரியாது. நிறைய பேர் இங்கே பேயெல்லாம் இருக்குது. என்னையை பொறுத்த அளவுக்கு அது என்னமோ உண்மைதான். 28 பேர் இருக்கோம், 3 பேர் ஒரு நாளைக்கு காவு காக்கணும். அப்போ நைட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஒரு மாதிரி சவுண்டுகள் இதெல்லாம் வரும். இங்கே பொறுத்த அளவுக்கு யாருமே நைட்டில் தூங்கவே முடியும். என்னடா அப்படின்னு தொடையெல்லாம் நடிப்பு. இப்போ என்ன திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, இதை விட ரொம்ப திக்காக இருக்கும். நான் இங்கே இருப்பேன், கடையில் இந்த இடத்துல இருப்பேன், இங்கேருந்து ரோடை பார்க்க முடியாது. கண்டிப்பாக இது ரிஸ்கான கேவுனே. இந்த கோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இறங்கி போனதுக்கப்புறம் அங்கங்கே வெளிச்சம் தெரியும், வெளிச்சம் தெரியுது, இதுக்குள்ளே நம்ம இறங்கி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் கேப்பில் அப்படியே உள்ளே போயிடுறது. உள்ளே போனால் அந்த கோகம் எங்கிட்ட எங்கிட்ட பிரியுதுன்னு சொல்லி யாருக்கு? இப்போ நாங்களே உள்ளே போயிட்டு வரோம் அப்படின்னா கை கால் நடுங்கி தான் வரும். இப்போ உள்ள ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். பிகனூச் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்றைக்கி நம்ம கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குணா கேவில் வந்திருக்கோம். நம்மளுடைய நேர்காணலில் நம்ம கூட இருக்கக்கூடிய அண்ணன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 வயசான கிட்டத்தட்ட 3-4 வயசு அதான் நினைவு தெரிஞ்சதுல இருந்து இங்கே தான் இருக்கு, குணா கேவிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ இப்போ நம்ம நடந்து வரக்கூடிய இந்த பாதை கூட பார்த்தீங்கன்னா குணா கேவில ஒரு காலகட்டத்தில் இதுதான் வந்து போகிற பாதையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை மாற்றி அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், இது வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே மாற்றினது. அதாவது நமக்கு ஒரு ஹில்ஸ் இந்த மாதிரி தெரியணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதாவது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டது வந்து பாதை வந்து கட்டையிலேயே போட்டோம், அது ரொம்ப இயற்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் வனத்துறை சார்பாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இதில் சிமெண்ட்டை போட்டுருவோம், மக்கள் ஏறி இறங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டை போட்டாங்க. போட்டு இப்போ வந்து நல்லாயிருக்கு, அங்கிட்ட போயிட்டு வர்றது ஈஸியாக இருக்குது மக்களுக்கு. ஓகே. ஆனால் இப்போ நிறைய விஷயம் குணா கேவை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ ட்ரெண்டில் இருக்க மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரி, அந்த டைமில் நீங்கள் இருந்தீங்களாண்ணே, இந்த மாதிரி பையன் வந்து ஒருத்தர் தவறி விழுந்திருக்காரு, போய் காப்பாற்றின விஷயங்கள், அவர் விழுந்த விஷயங்கள்? எனக்கு வந்து 13 வயசு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விழுந்துட்டார், இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டமும் இவ்வளோ இருக்காது, இவ்வளோ பீக்காக இருக்காது, கொஞ்சம் நார்மலாக கேஷுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க, இவங்க உள்ளே போனோன்னா அவர் ஒரு ஆர்வப்பட்டு, அவர் நம்ம சுபாஷ் சார் இருக்கார்ல, இப்போ பார்த்தோம்ல, அவர் வந்து உள்ளே வந்து விழுந்துட்டார். அப்போ என்ன தான் இவ்வளோ இருப்பேன் நான், 13 வயசு. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே விழுந்தோன்னே இவங்க அலறி அடிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே எங்கள் மாமா எங்கள் அப்பா அவர் எல்லாருமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்க, ஏண்டா நீங்களே போய் தள்ளிட்டு இவங்கள வந்து நீங்கள் வந்து ஏன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், உள்ளே போய் பார்க்குறோம் வைக்கிறோம், எதுவும் இதாகல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேஷன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்களே தூக்கிக்கிறோம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு இதில் முழுக்க ஒத்துழைப்பு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும். அப்போ அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணி எல்லாருமே இவங்களும் பசங்களும் சேர்ந்து, பசங்க நல்ல ஒத்துழைப்பு பண்ணி தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு அப்படியே வந்தாங்க. வரப்பெல்லாம் என்னையை பார்க்கக்கூடாது நீ போ, ஏன்னா அவர் அன்கான்சியஸ். அப்போ இங்கிட்டு தான் தூக்கிட்டு வந்தது வச்சது எல்லாமே. ஆனால் இப்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, குணா கேவில் விழுந்த ஒருத்தர், அதாவது அந்த டெபிள்ஸ் கிச்சனில் விழுந்த ஒருத்தர், சுபாஷுடைய கதையை பார்த்தாலே நல்ல ட்ரெஸ்ஸு, மேலே ஒரு சட்டை, மேலே ஜாக்கெட்டு, டைட்டான ஜீன்லாம் போட்டிருந்தார். ஆனால் அவர் தூக்கிட்டு வரும்போது அவர் வந்து நிர்மாணமாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் அவர் கூப்பிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஆமாண்ணே. ஸோ அவ்வளோ ரிஸ்கியான ஒரு கேவாக இருக்காது. கண்டிப்பாக இது ரிஸ்கான கேவுண்ணே. இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நாங்களே உள்ளே போயிட்டு வரோம் அப்படின்னா கை கால் நடுங்கி தான் வரும், அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். உள்ள ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், இந்த வவ்வாள் ஸ்மெல்லு, பாம்பு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இது வந்து ரிஸ்கானது தான். உங்கள் நினைவு தெரிஞ்சது வரைக்கும் எத்தனை பேர் வந்து விழுந்து இறந்துருக்காங்க?
எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நான் பார்த்தது வந்து இவர் ஒருத்தர் சுபாஷாரை நேராக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2012-14 அந்த ஸ்டேஜ், ஆமாம் நான் 8th to 10th படிக்கிற ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜில் தான் வந்து ராமநாதபுரம் கார் ஒருத்தர் தான் இவருக்கு அப்புறம் உளுந்தாப்பு. உளுந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னா அவரை எடுக்கவே முடியலை. 3 நாள் போகிறாருண்ணா எல்லாருமே, வனத்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, மூணுமே சேர்ந்து வந்து ரொம்ப போராடினாங்க, எடுக்கவே முடியல. 3 நாள் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, அதான் இறந்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. இறந்தாருன்னு தெரியல, சரி எப்படியாவது உயிரோடு இருப்பார், எப்படியாவது தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ட்ரை பண்ணது, முடியல. பாடி இன்னும் அந்த பாடி எடுக்கலை. பசங்க இங்கே வர்றது வந்து கரெக்டாக வரணும், வீட்டில் உண்மையை சொல்லிட்டு வா, நான் கொடைக்கானல் போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு வா. அவங்க என்னென்ன போய் சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா, ஒருத்தன் எக்ஸாமுக்கு போகிறேன்ட்ருக்கான், ஒருத்தன் வேற எங்கேயோ போகிறேன்ட்ருக்கான், இவன் வந்து ஏதோ போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கான், இந்த மாதிரி யாரையோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விழுந்து, அதுக்கப்புறம் விழுந்ததுக்கப்புறம் இங்கே வந்தோன்னே என்னடா திருப்பி ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்து வச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறோம், ஒன்றும் எடுக்க முடியல. இப்போது இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த குடும்பத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து அதை பாடியை தூக்குறவங்க சில பேர் இருப்பாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, போராடுவாங்க, எடுக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க? வந்துட்டு 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து அப்படியே கட் பண்ணி உள்ளே ஊற்றிட்டு அப்படியே ஒரு சூடத்தை மட்டும் கொளுத்தி வச்சு விட்டு அப்படியே போயிடுவாங்க, அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அந்த குகை பக்கத்துலேயே பாலை ஊற்றிட்டு அப்படியே பண்ணிட்டு கிளம்பி வந்துடும். குகை பக்கத்துலன்னா குகைக்கு உள்ளே கூட போக முடியாது, மேலே அப்படியே அங்கனுக்குள்ள ஏதோ ஒரு இதுக்காக, அதெல்லாம் கஷ்டமான சூழ்நிலை தான், அதெல்லாம் ரொம்ப பரிதாபமானது. ஸோ இத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க, விழுந்திருக்காங்க, இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ ஆபத்தான கேவை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆமாண்ணே, இப்போ இப்படி ஒரு வருஷம் மாறுபட்ட மாதிரி அந்த டைமில் எப்படி இருந்தது? அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக, ஆனால் இப்போ என்ன திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, இதை விட ரொம்ப திக்காக இருக்கும், இங்கேருந்து ரோடு பார்க்க முடியாது, அவ்வளோ தூரம் திக்காக இருக்கும். நான் இங்கே இருப்பேன் கடையில், இந்த இடத்துல இருப்பேன், இங்கேருந்து ரோடை பார்க்க முடியாது, அவ்வளோ திக்காக இருக்கும் ஃபாரஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மனித நடமாட்டம், இதுனால வந்து ஃபுல்லாக சோலைகள்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போது அந்த இறந்தாங்க இல்லையா அந்த ராமநாதபுரத்தை சாரா பசங்க, அவங்க குடும்பமே வந்து கதறிட்டு இருந்திருக்குமே, அப்போது நீங்கள் பார்த்தீங்களா அது? ஆமாண்ணே பார்த்தேன், நேராகவே பார்த்தேன், அழுது கதறி ரொம்ப, அதெல்லாம் வந்து யாரும் நம்மளே இப்போ நானே இப்போ கரெக்டாக இருக்கே வைக்கிறேன் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அப்பா அப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரொம்ப அதெல்லாம் கஷ்டங்கள், அதாவது இப்பயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் எலும்புக்கூடுகள்லாம் எடுக்கலாம் இப்போ போனாலும், அதெல்லாம் என்ன. ஆமாண்ணே, இப்போ தெரிஞ்சு 17 பேர் இறந்துருக்காங்க, தெரியாமல் எத்தனை பேருன்னு சொல்லி தெரியாது, அதுக்கு மொதல் எத்தனை பேருன்னு சொல்லி தெரியாது, அப்படிங்கிறப்ப நம்ம உள்ளே போகிறப்ப வந்து எவ்வளவோ எடுக்கும், நிறையா இருக்கும், பிணங்கள் இருக்கும், கேவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். ஆனால் அந்த குகை எப்படி இருந்தது உள்ளே வந்து நிறைய பேர் எகிரி குடிச்சு உள்ளலாம் போய் பார்த்து? ஆமாம், உள்ளே போய் பார்த்தாங்க. அப்போ என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கார்டு டிபார்ட்மெண்ட்டில் வாட்சரு, கார்டு, ஃபாரஸ்டரு, ரேஞ்சரு இந்த மாதிரி வருவாங்க. கார்டு வாட்சரும் வந்து இங்கேயே இருப்பாங்க, இங்கேயே இருப்பாங்க, ஆனால் அவங்கள மீறியும் உள்ளே போயிடுவாங்க. எவ்வளோதான் கட்டுப்படுத்த முடியும்னா, உள்ளே போனதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ரேஞ்சர் ஆஃபீஸர் வந்து வார்ன் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிச்சுடுவாங்க. உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே பேயெல்லாம் இருக்குது, பேய் சத்தம் கேட்கும் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ தூரம் ஏன்னா இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றதுனால அமானுஷமான ஒரு பகுதியாக பார்க்குறாங்க. இல்லைனே கடவுள் இருக்கணும் இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா பேயும் இருக்குன்னு அர்த்தம், என்னைய பொறுத்த அளவுக்கு அது என்னமோ உண்மைதான். உணர்ந்துருக்கீங்களா இந்த மாதிரி பேயுடைய ஏதாவது? ஆமாண்ணே, நாங்கள் இப்போ 4-5 வருஷத்துக்கு முதல் எங்கள் கடையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் உடச்சி இது பண்ணாங்க. அதாவது 28 பேர் இருக்கும், 28 பேரில் வந்து 3 பேர் ஒரு நாளைக்கு காவு காக்கணும். அப்போ நைட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம், வைப்போம், ஒரு மாதிரி சவுண்டுகள் இதெல்லாம் வரும். இங்கே பொறுத்தளவுக்கு யாருமே நைட்டில் தூங்கவே முடியாது, நைட் ஆச்சுன்னா இங்கே சத்தம் வர்றதை கேட்க முடியும், கேட்க முடியும், என்னடா அப்படின்னு தொடையெல்லாம் அடங்கி போயிடும். இப்போது செண்பக நாடார் அந்த இடத்துல ஒரு சமாதி ஒன்று இருக்குது. ஆமாண்ணே, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குணா கேவில் இறந்தாங்க அப்படின்ற விஷயம் பேசினாலே செண்பக நாடார், செண்பக நாடார் இதுதான் வரும். அதாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து உள்ளே போய் விழுந்துட்டாரு, அவரோட நண்பர் கிடையாது, நான் வந்து ஓனரு, என்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் வந்து அவர்கிட்ட வேலை செஞ்சவர், அப்போ ஒரு செண்பக நாடார் உள்ளே போகிறப்ப இறந்துடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பு வேலை, கூப்பு வேலை அப்படின்னா அந்த மரங்கள்லாம் வெட்டி இது பண்ணுறது பர்மிஷனே கொடுப்பாங்க, அதுக்கு பர்மிட் இல்லாமல் போக முடியாது, அந்த மாதிரி அந்த வேலைகள் இருக்கும். அப்போ அந்த வேலைகள் நடக்கிறப்ப தான் இவர் உள்ளே போய் ஆர்வத்தோடு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல, விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் அவர் நண்பர் தான், நான் போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தவர். அதுக்காக தான் அவ தூக்கிட்டு வந்ததும் ஃபுல்லாலாம் தூக்கிட்டு வரலன்னு சொல்லி நினைக்கிறேன், அது எனக்கு விவரம். ஃபுல் பாடி கிடைக்கல, அவர் கிடைக்கல, ஃபுல் பாடியெலாம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அங்கே கடரை வச்சாங்க, அவரோட இதாக தான் குணாக்கேவ்னாலே சம்மன் செண்பக நாடார் கடரை தான் வரும், கல்ற இருக்கும். ஏன் இப்போ இவர் கமலஹாசனே சொல்லியிருப்பாரு, இப்போ
இந்த மஞ்சு வயசு இதில் ஆக்சுவலாக குணா கேவ் எப்படி தான் சார் இருக்கும்? இந்த டெபிள்ஸ் கிச்சன் அழைக்கப்படுற அந்த ஓட்டைகள், அந்த குழி, அந்த குணா கேவ்ன்றது எப்படி தான் இருக்கும்? அட கேவ்னா இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, மேலேருந்து கீழே இறங்கி போகிறோம். இப்போ இதுவே ஒரு பள்ளத்தாக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நம்ம இறங்கி போகிறோம், இதுதான் கேவுன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது கேவ் கிடையாதுண்ணே. இந்த கோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இறங்கி போனதுக்கப்புறம் அங்கங்கே வெளிச்சம் தெரியும், அதுலேயும் இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் உள்ளே போகலான்னு வச்சுக்கோங்க, இப்போ வெளிச்சம் தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறது, இதுக்குள்ளே நம்ம இறங்கி போகலாம், வெளிச்சம் தெரியுது, இதுக்குள்ளே நம்ம இறங்கி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் கேப்பில் அப்படியே உள்ளே போயிடுறது. உள்ளே போனால் அந்த கோகம் எங்கிட்ட எங்கிட்ட பிரியுதுன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அது பெரிய ஓட்டையாக இருக்குன்னு தெரியாது, தெரியாது, அவ்வளோதான், அப்படியே விழுந்துடுறது. இது தெரியாமல் விழுகிறவங்க தான் இவங்க எல்லாருமே, ஒழிய தெரிஞ்சு விழுகிறது யாருமே கிடையாது, தெரிஞ்சு விழுகிறது யாருமே கிடையாது, தெரியாமல் விழுகிறதா எல்லாம் வித்தியாசமாக இருக்கே, புதுசாக இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ நான் கேட்குற ஒரே ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே நடக்கிற அசம்பாவிதத்துக்கு காரணம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரது தான். அதை என்ன பண்ணணும்னா, செக்கிங் பாயிண்ட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம், அது இப்போ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க எல்லோரும் லோக்கல் இதில். அதை வந்து வனத்துறையில் வந்து நாங்களும் பேசிட்டு தான் இருக்கோம், நாங்கள் இப்போ ரேஞ்சர் ஆஃபீஸர் எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. அதே போல் வச்சு அந்த இது எல்லாத்தையுமே பிடிச்சி, அது இதுக்கு மேலே இங்கிட்டு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் வரக்கூடாது. இப்போலாம் வந்தால் இங்கேலாம் வர்றது கிடையாதுண்ணே. இப்போ ஃபுல்லாக போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டி, கூக்கால் இந்த தான் போகிறாங்க. அவங்க மெயினாக போகிறது வந்து ஃபுல்லாக கஞ்சா, அப்புறம் இது மேஜிக் மஷ்ரூம், இதுகளுக்காக தான் அங்கிட்டு போயிட்டு வராங்க. அதெல்லாம் கூட இங்கே கிடைக்குது? இல்லை, இப்போ கிடைக்கிறது இல்லை, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ அது வித்தவன் வச்சவன் ஃபுல்லாக எல்லாருமே உள்ளே இருக்கான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அதுக்காகவே வந்து வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி வந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஒரு சில இதுகளில் நடக்குது, அதையும் வந்து கட்டுப்படுத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. இங்கே மேஜிக் மஷ்ரூம்லாம் வாங்கி சாப்பிட்ற மக்கள்லாம் இருந்திருக்காங்க, அந்த மாதிரி ட்ரக்ஸு, போதைப் பொருள்லாம் இங்கே யாருமே இங்கே நான் சொல்ல வரல. நான் அதெல்லாம் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் அவைலபிளாக கிடச்சிருக்கு, வாங்கி சாப்பிட்டு இங்கே வரவங்க. ஆமாம், இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முத இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஃபாரின் பீப்புள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முத, கொரோனாவுக்கு முத பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்காக இருக்கும் இங்கே. அவங்க எதுக்கு வர்றதுன்னா, நெட்டை சர்ச் பண்ணிவிட்டு இங்கே பயணம் இது பண்ணிடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு சில இதுக நடக்கும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த போதைக்காலான வந்து சாப்பிடும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் உருவாகும், அது ஆக்சுவலாக எதுக்கானது போதைக்காலம்? இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டே கேட்பாங்க, மேஜிக் மஷ்ரூம் அப்படிம்பாங்க, ஜெயிலுக்கு வரியா அப்படின்றேன் நான். இது வந்து இது இப்போ கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எனக்கு என்ன, இப்போ வனத்துறைக்குள்ளே வர்றது வந்து ட்ரிங்க்ஸ் ஏதோ அடிக்காமல், இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடித்தா உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இங்கேயே ஒரு குணாக்கேவிலேயே ஒருத்தர் இருப்பாங்க, பைன் ஃபாரஸ்ட்டில் இல்லை மோயர் பாயிண்ட்ல ஒருத்தர் இருப்பாங்க, யாராவது வந்து எதுவும் பிரச்சனை வைக்கிறதுனா சால்வ் பண்ணிடுவாங்க. மக்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரக்கூடிய மக்களுக்கு வந்து எல்லாமே சேஃப்டியாக இருக்கணும், வேலையை தாண்டி போகக்கூடாது. வர மக்கள் வந்து இப்போ டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்க எதுக்கு வரோம் அப்படின்னா, நம்ம பிளேஸுகளை பார்த்து என்ஜாய் பண்ணதாக வரோம். இங்கேயும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த இதுலாம் இருக்கக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து நல்லபடியாக சேஃப்டி கொடுக்குது, இவங்க உயிருக்கு இவங்க தான் பாதுகாப்பு, அதுக்கேற்றாப்புல இவங்க இருந்துட்டு போயிடும், அவ்வளோதான் என்னோட ஒரு இது. புரியுது, ஏன்னா நம்ம உயிர் நம்ம கையில் இருக்கும்போது அட்வென்ச்சராக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணால் தான் அங்கே சிக்கலாக இருக்கும். அதான் வேலின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. நீங்கள் மக்களுக்கும் ஒரு அவேர்னஸை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. சுற்றுலாவா, யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, 23 கிளைகள், 36 வருட அனுபவம். வைகே ஸ்டார் பிலிம் தயாரிப்பில் எஸ் மதன் இயக்கத்தில் மனு யாஸ்மின் நதியா நடிப்பில் தனுஷ் வெற்றி நடை போடுகிறது மலேசியன் திரையரங்குகளில்.